விரைவு செய்திகள். திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு ரோட்டரி சங்கம் மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான 140 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் அமைச்சர் கே என் நேரு முன்னிலையில் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கே என் நேரு, லால்குடி, தொட்டியம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கும் ஆக்சிஜன் செறிவூட்டிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு 5,000-க்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் செறிவூட்டிகள், 2,000-க்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் சிலிண்டர்கள் 2 வார காலத்திற்குள் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது விசாரணை இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசால் நடத்தப்படும் சிபிஎஸ்இ மற்றும் சிஐஎஸ்இஇ கல்வி வாரியங்களின் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ஏ எம் கன்வில்கர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு இந்த விவகாரம் தொடர்பாக ஜூன் 1ஆம் தேதி முடிவெடுக்க உள்ள நிலையில் வழக்கு விசாரணையை மே 31ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி உத்தரவிட்டார். ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு சோதனைகளில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புல்வாமா மாவட்டத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளில் அந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டதாகவும், இதன் மூலம் தீவிரவாத குழுவில் இணைய இருந்த 6 இளைஞர்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகள் பல்வேறு சமூக வலைதளங்கள் மூலம் தீவிரவாத குழு தலைவரிடம் தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் 30 நாட்கள் பரோலில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவரது தாயார் மருத்துவ காரணங்களின் அடிப்படையில் பேரறிவாளனுக்கு பரோல் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் 30 நாட்கள் பரோலில் விடுவிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதனையடுத்து இன்று பரோலில் விடுவிக்கப்பட்டுள்ள பேரறிவாளனை கொரோனா பரவல் காரணமாக வெளிநபர்கள் சந்திக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.